Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம கூடவே டிராவல் பண்ற ஐ கிளாசஸ் பத்தி தான் பார்க்க போறோம். எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா இதோட ஆரிஜின் பத்தி? அத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி ரீடிங் ஸ்டோன் யூஸ் பண்ணி தான் படிச்சிருக்காங்க. இந்த ரீடிங் ஸ்டோன்ங்கிறது கிறிஸ்டலை ஸ்டோன் ஷேப்புக்கு பாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. இத டெஸ்ட்க்கு முன்னாடி வச்சு படிக்கும்போது லெட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா மேக்னிஃபை பண்ணி காட்டும். தூர பார்வை உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இதுதான் வேர்ல்டுலேயே கண்டுபிடிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் லென்ஸ். 13th செஞ்சுரியில இத்தாலியை சேர்ந்த ஷால்வினோ டி அர்மிட்ங்கிற இன்வென்டர் தான் ஃபர்ஸ்ட் விஷனேடை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த விஷனேடு எப்படி இருக்கும்னா, ரெண்டு லென்ஸும் ரெண்டு கண்ணிலையும் வச்சு படிக்கிற மாதிரி இவர் ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்பெல்லாம் ஃப்ரேம்ஸஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதை காப்பர், வுட், லெதர், போன் இந்த மாதிரி நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் ஃப்ரேம்ஸை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஸ்பெக்ஸஸ்லாம் ரொம்ப நேரம் நம்ம கையில் பிடிச்சி வச்சுட்டு படிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. லேட்டராக ஸ்பானிஷை சேர்ந்த இன்வென்டர்ஸ் இந்த ஸ்பெக்ஸுக்கு ரெண்டு பக்கமும் ரிபனை கட்டி அதை தலைக்கு பின்னாடி வச்சு கட்டி யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இதனால் ரொம்ப நேரம் வரைக்கும் நம்மளால ஸ்பெக்ஸ் போட்டுக்க முடியும். நமக்கு நல்லாவே தெரிஞ்ச பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் தான் பைஃபோக்கல் லென்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு. இவருக்கு தூர பார்வை கிட்ட பார்வைன்னு ரெண்டுமே இருந்திருக்கு. ஸோ ரெண்டுத்துக்குமே தனித்தனி ஸ்பெக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி ரொம்ப டயர்டாகி ரெண்டு ஸ்பெக்ஸ்லையுமே பாதி பாதி லென்ஸை கட் பண்ணி அதை ஒரே ஃப்ரேமில் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் பைஃபோக்கல் லென்ஸ். அதாவது ஒரே ஸ்பெக்ஸில் தூர பார்வைக்கான லென்ஸும் இருக்கும், கிட்ட பார்வைக்கான லென்ஸும் இருக்கும். இதுதான் இன்றைக்கி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஐ கிளாஸஸ் எல்லாம் ஆக்சுவலாக கிளாஸில் மேடாக்குறது கிடையாது, அது ஹைடெக் பிளாஸ்டிக்கால் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து அதில் அதிகமாக ஸ்க்ராச்சஸ் விழாமல், யூவி ரேஸ் வராமல், கீழே விழுந்தால் உடையாத அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இதை உருவாக்கியிருக்காங்க. இது கூடவே நம்ம ஸ்பெக்ஸை பற்றின ஃபன்னியான ஃபேக்ட்ஸையும் பார்த்துடலாம். சின்ன வயசில் நம்ம காயின் கலெக்ஷன் பண்ணியிருப்போம், ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணியிருப்போம். இங்கே எல்டன் ஜான்ங்கிற ஃபேமஸ் சிங்கருக்கு ஐ கிளாஸஸ்னால் ரொம்பவே பிடிக்கிறதுனால அதை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அவர்கிட்ட டோட்டலாக 25,000 ஐ கிளாஸஸ் வச்சுருக்காரு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ரேபன் ஆவியேட்டர் கிளாஸஸாக ஃபஸ்ட்டு ஆர்மியில் இருந்த பைலட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பறக்கும் போது கண்ணில் தூசிப்படாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்பெக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அதை ஸ்டைலாக ரேவன் கிளாஸஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆவியேட்டர்னால் பைலட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அவங்க யூஸ் பண்ணதுனால அந்த நேம் இருக்குது. அமெரிக்காவில் ஒவ்வொரு 14 நிமிஷத்துக்கும் ஒருத்தவங்க அவங்க ஐ கிளாஸஸை தெரியாமலேயோ தவறுதலாகவோ கீழே போட்டு உடைக்கிறதா ஒரு சர்வே சொல்லுது. டிம் லைட்டில் படித்தா நம்ம ஐசைட் கெட்டு போயிடும்னு சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. நல்ல வெளிச்சத்தில் படிக்கும் போது நம்மளால் கிளியராக படிக்க முடியும். டிம் லைட்டில் நம்மளால் அவ்வளோ கிளியராக படிக்க முடியாது. அந்த காலத்தில் ஸ்பெக்ஸோட சேர்த்து கோல்டு இயரிங்ஸ் போட்டால் ஐசைட் சரியாயிடும் அப்படின்னு நம்பியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.